ஹாய் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், ஆக்சுவலாக வந்தீங்களா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அரசியல் காலம் வந்து கொஞ்சம் நாளாகவே ரொம்ப சூடாக தான் போயிட்டுருக்கு. பத்தாததுக்கு நேற்று நம்ம விஷால் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நானும் வந்து அரசியலுக்கு வரேன், ஆர்கே நகர் தொகுதியில் வந்து நானும் வந்து ஒரு கேண்டிடேட்டாக நிற்க போகிறேன்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இன்னும் வந்து மக்கள் வந்து இதை பற்றின டாக் வந்து நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அதுலேயே அவர் என்ன ஒரு வார்த்தை விட்டார்னா, நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக வரலப்பா, நான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுற ஒரு பிரதிநிதியாக நல்ல கேண்டிடேட்டாக தான் நிற்க போகிறேன்றதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மக்களோட மனநிலை என்ன, விஷால் சார் அரசியலுக்கு வரதுனால மக்கள் வந்து என்னென்ன வந்து நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கே நல்லது செய்கிறாங்க ராஜா? எதுவுமே செய்கிறதில்ல. வார்டுகளை எவ்வளோ பேர் தவியாக துவைக்கிறாங்க, அதுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடிங்குது, இது ஆதார் கார்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்து வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் கொடுக்குறாங்களே, யாருமே அந்த வேலையை செஞ்சதே கிடையாது, செய்கிறதில்ல. இருக்கப்பட்டவங்க ஒரு ஒவ்வொருத்தரும் நாலு வீடு அஞ்சு வீடு வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கே தான் கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்டு பார்த்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்ததே கிடையாது. இப்போ நடிகர் விசால்ன்றீங்க, விசால் வந்து மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சார், அவரை நம்பி யார் ஓடு போடுவாங்க? அவர் நல்லா இருக்கும்போது இவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தாக்கா, நல்லது கெட்டது செஞ்சுருந்தாக்கா அவங்க பரவாயில்ல, இந்த ஆட்சிக்கு வராதே நடிச்சாலும் அவங்க மக்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்களுக்கு போடலான்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கும், அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எதுவுமே இல்லாத இப்போ கட்சியில் மட்டும் ஜெயிச்சு ஓட்டு போடணுனாக்கா அது வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆர்கே நகர் தொகுதியில் யாதேசம் டிஎம்கேதிக்கு டிஎம்கேக்கு நிறையா பார்ட்டி சப்போர்ட் பண்ணுது. ஏடிஎம்கேயில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அவங்க கோஷ்டியில் இவர் அவருக்கு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க. டிடிவி தினகரனும் சுயேட்சையாக போட்டிடுறதா சொல்கிறாரு, ஆனால் இன்னும் அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணலை. அதே டைமில் நடிகர்களில் விஷால் ஏதோ போட்டி போடுறதா அது தகவல் வந்திருக்கு, அவர் இன்னும் நாமினேஷன் பண்ணலை. ஆனால் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தாச்சுன்னு சொன்னால் இது ஒரு குழப்படியான ஒரு எலெக்ஷன். நியாயப்படி சொல்ல போனால் நான் பொதுமக்களில் உள்ள ஒருத்தனுள்ள முறையில் சொல்கிறேன், நியாயப்படி இந்த எலெக்ஷன் தப்புங்க. காரணம் என்னடான்னா, டிடிவி தினகரனை அலோவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நாமினேஷன், இதே போல் ஒரு மோசமான ஜனநாயகம் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. காரணம் என்னடான்னா, டிடிவி தினகரன் எக்கச்சக்கமான தொட்டு செலவு பண்ணது காரணத்தினால தான் இந்த எலெக்ஷன் ரத்தாச்சு. அதே ஆள் பின்ன லவ் இது அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வாட் இஸ் த எலெக்ஷன், எங்கள் பொதுமக்களாகிய எங்களுக்கே அது ஒரு கேவலமாக தெரியுது. அதை இந்த கவர்மெண்ட் ஆனாலும் சரி, மத்திய அரசு ஆனாலும் சரி, எலெக்ஷன் கமிஷன் ஆனாலும் சரி, அதை ரொம்ப பரிசீலனை பண்ணணும். இப்படிப்பட்ட ஆளுகள் எலெக்ஷனில் நின்று ஒரு கேண்டிடேட்டாக வந்து மக்களுக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல. இப்போ இந்த ஏடிஎம்கேயில் ஒரு கோஷ்டி எப்படி எப்படியெல்லாம் அநியாயங்கள் பண்ணாங்கன்னு உள்ளது மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு கிடையாது. இப்போ எவன் ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னா அந்த டைமில் இந்தியாவில் ஆனாலும் சரி, உலகத்தில் ஆனாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆனாலும் சரி, எந்த நுக்கன் கார்னரில் இருக்கிற வீட்டுகளுக்கு கூட கரெக்டாக உடனே போய் ரீச் ஆகுது. காரணம் என்னென்னா, எல்லோரும் டிவி வச்சுருக்காங்க, எல்லோரும் இந்த நியூஸ் பார்க்குறாங்க. இது பழைய காலங்கள் அல்ல, இப்போ காலங்கள் மாறிப்போச்சு. இப்போ என்னென்னா வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, எல்லாம் அப்பப்போ ரீச் ஆகிடுது. ஆனால் இதே டைமில் இந்த எலெக்ஷனில் பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நல்ல கேண்டிடேட் வந்தாங்கன்னு சொன்னால் இது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இது ஒரு ஜனநாயகத்தில் அநியாயம் பண்ணுறவங்க அட்டகாசம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கும். இதுதான் எங்களுடைய எண்ணங்க, அவ்வளோதான். விஷாலை பொறுத்தவரையில் அவர் என்னென்னா ஒரு சின்ன பொதுவாக சொல்லியாச்சுன்னா வயசில் ரொம்ப சின்னவர், ஆனால் அவருக்கு அந்த ஒரு பகுத்தறிவோட செயல்படுறாரா இல்லை இது ஒரு அதிக பிரசங்கித்தனமாக செயல்படுறாரா என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையில் இன்னும் ஒரு பிரச்சனையை அவர் வாங்குறதுன்னு சொன்னால் அது தேவையில்லாத சமாச்சாரம். இது என்னன்னா, எவ்வளவு தான் அவர் இது பண்ணால் கூட, அதாவது முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் நின்னார், எலெக்ஷனில் நின்னார், ஜெயிச்சார், சிஎம்மாக வந்தாங்க.
அது எல்லாரும் அதே போல் கணக்கு போடவே முடியாது, நிச்சயமாக போட முடியாது. அந்த டைமில் அவர் ஒரு பாப்புலாரிட்டி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருந்து, இவங்க என்னடனா ஏதோ மக்கள் நம்மளை ரொம்ப நம்புகிறாங்க, ரொம்ப அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக எலெக்ஷனில் வந்துடலான்னு உள்ள ஒரு தீர்மானத்தில் இவர் பண்ணுறாரு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் நிற்கிறது அவ்வளவு அட்வைசபிள் இல்லை. அவர் வந்து படத்தில் நடிச்சிருந்தவர், அவருக்கு வந்து இன்னும் அனுபவம் கொஞ்சம் பத்தாது, அனுபவம் கம்மி தான். இன்னும் அனுபவம் இன்னும் ஜாஸ்தியாக, இன்னும் தனிப்பட்ட முறையில் தனியாகவே இருந்து இன்னும் கொஞ்சம் செய்ய, இன்னும் தெரிய வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. தெரியாத வந்து இது பண்ண, அவங்களாம் வந்து அரசியலில் வந்து ஊர்னவங்க, ஊர்னவங்களை பற்றி இப்போ என்ன இருக்குது, அவங்க வந்து வரதை பொறுத்து இவங்க போகிறது எல்லாம் ஓட்டு போகிறதுல இருக்குது. வந்து நல்லதை செஞ்சால் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்கிறவங்க சட்டத்துக்கெல்லாம் வந்து யாருமே, மொதல் போலீஸுங்க சரி கிடையாது, யாரும் இருக்கிறவங்க அவங்க கரெக்டாக இருந்தால் ஏன் அம்மாவுக்கு போகிறாங்க, இல்லைன்னா கொஞ்சம் காலம் கரெக்டாக இருந்துருக்கும். அவங்க இருக்கப்பட்டவங்க தனிப்பட்ட முறையில் தனியாக இருந்திருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சதி பண்ணி போலீஸ் எல்லாம் உடந்ததான், எல்லாம் உடந்தையாக இருந்து இவ்வளவும் ஆகிப்போச்சு. இப்போ ஆளுக்கு ஆளுக்கு போட்டின்னு வராங்க, இதில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எப்போ இது பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே புரியல. நாங்களே தடுமாற்றமாக தான் இருக்கிறோம், எங்களுக்கும் பிரச்சனைன்றது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வந்து பணம் தான், எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து வர சேரும் போது தான் தெரியும். அதுக்கப்புறம் போகிறதுக்கெல்லாம் எல்லார் தலையெழுத்தும் இப்படி தான், மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்கும் இதே தான் கேதி, எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் ஜெய் அவர் வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல வரீங்க? ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா இவ்வளோ பேர் போட்டா போட்டியில் இருக்கும்போது இவர் பட்டு தனியாக இருந்து இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணினே இருந்தால் தான் ஒன்று ஒன்றும் இது பண்ணும். தோல்வின்னு வரும்போது ஒரு தோல்விக்கு ரெண்டு தோல்வி மூணு தோல்வி ஆனால் தான் அதை வெற்றி பெற முடியும், இல்லைன்னா அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. தோல்வியில் எவ்வளோ தோல்வி ஆனாலும் திருப்பியும் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் தான் வெற்றி கிடைக்கும். எது கடவுள் பண்ணாலும் எது கடவுளாக தான், கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான், நம்ம கையில் எதுவுமே கிடையாது, எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. நாட்டுக்கு நல்லதை செஞ்சால் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், இது அரசியல் இருக்கு மட்டும். ரொம்ப நன்றிண்ணா, உங்கள் பேர்ண்ணா? ராஜா. நன்றிண்ணா. அவங்க சொல்கிறது எல்லாமே எதுவுமே பண்ணலை, அப்புறம் எப்படி இவங்கெல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் வருவாங்க இவங்களே சொல்லிங்கனாக்கா அது வேலைக்கு ஆகுமா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போனாக்கா, அம்மையார் வந்திருந்தாங்கன்னா அது எதனால் சொல்லலாம், அவங்க தான் வந்திருக்கணும். இப்போ அது இந்த மாதிரி நிலைமையில் யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. சினிஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாரு, யார் வந்தாலும் சரி இப்போதைக்கு இழுபறியாக தானே போவோம், எல்லாருமே டிஎம்கே பக்கம் தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே குளம் குட்டை அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராங்க, இவங்க எதுவும் பார்க்கலையே அப்படின்னும்போது இதை புழலேறி காஞ்சி போய் வறண்டு போய் நிற்குது. நானே நிற்பேன், ஆட்டோ பார்த்துட்டு ஓட்டினேன் நானே 2 hours, அந்த மாதிரி புழலேறி எவ்வளோ வறண்டு போய் நிற்குது. அந்த மாதிரி ஏரிங்களெல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தாங்களோட இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுவுமே பண்ணல, இவங்களுக்குள்ளவே குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னும் போது எதுவும் சொல்ல முடியும். நம்ம உங்கள் பேருண்ணா? ஜோதி. தேங்க்யூ. நடிகர்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சார், அவங்க என்ன காரணம், எதுக்காக மின்பின் அனுபவம் இருந்து வந்து பரவாயில்ல. ஏற்கனவே அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் எவ்வளோ பேர் அனுபவம் போட்டு இருந்து உள்ள போகலாம். இன்றைக்கி இதில் எடுத்துங்க, வைகோ எடுத்துங்க, விஜயகாந்த் எடுத்துங்க, சரத் எடுத்துங்க, இவர் எடுத்துங்க, இவங்களாம் பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து நான் அரசியலில் வந்து நான் வருவேன், நான் ஜெயிப்பேன் போவேன்னா எப்படி ஆகிறது? அது முன்னாள் நடிகர்கள்லாம் எப்படியாப்பட்டாலும் அப்படி அப்படி சிவாஜி என்ன செஞ்சார், அவர் முடிஞ்சு போச்சு, அவங்களாம் இருக்கும்போது அவங்களாலே வர முடியல, நீ வந்து வந்து என்ன பண்ண போகிற, எப்படி வாய்ப்பே கிடையாது சார். அதுக்கு வந்தால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்லாம் வந்து ரெண்டு தான், ஏடிஎம்கே ஒன்று, திமுக ஒன்று, இது ரெண்டு இதாக ஒன்று தான். இப்போ பாருங்கள், வைகோ தனி கட்சி ஆரம்பித்தார், இன்றைக்கி வந்து ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என்ன காரணத்துக்காக? வைகோவில் முடியல, அவர் எப்படியாப்பட்டவர், கலைஞர்கிட்ட இருந்தவர் எப்படியாப்பட்டவர், அவர் தனி கட்சி ஆரம்பித்து இப்போ அவராலே முடியாமல் திருப்பி ஸ்டாலின்ட்டு சப்போர்ட் பண்ணுறாரு, இதை நம்ம யோசிக்கணும். திடீர்னு வந்து அரசியல் வந்து நான் வந்து இன்றைக்கி என்ன சேர்த்துவீங்களா சொல்லுங்கள், முதல்ல மக்கள் ஏற்றுப்பாங்களா அவங்கள? சினிமாவில் நீங்கள் வேணால் பண்ணலாம், அவர் வயசுக்குள்ள சான்ஸே கிடையாது சார், சான்ஸே எப்படி வரும்? டெபாசிட் வாங்கி நான் முதல்ல நாங்கள் நானே யோசிக்கிறேன், நானே டெபாசிட் பண்ண யோசிக்கிறேன். விசால் திடீர்னு நான் இன்றைக்கி நான் அரசியல், இப்போ அவர் எழுத்து ஒரு முஸ்லீம் வந்து வாபஸ் சொல்லுவார், அவர் எப்போ ஏன் வாபஸ் வாங்குறாரு, எதுக்காக அசிங்கப்படுறாரு அவர்? இதுதான் உண்மை, மக்கள் மனதில் நிரந்தரமாக இருக்கணும். இந்த பாருங்கள், இன்றைக்கி ஸ்டாலின் ஒரு ரெண்டு மூணு பேட்டி ஒன்று கொடுத்தாரு, கொடுத்தவனே இன்றைக்கி வந்து கன்னியாகுமரியாகவும் ஓடுறீங்க, ஏன் இதை புதன் போக தெரியாது, ஓ பன்னீர் போக தெரியா, இவர் டிடி திலகனுக்கு போக தெரியாதா? முக ஸ்டாலின் கேட்ட உடனே தானே அந்த நீங்கள் ஓடுறீங்க, இது பொதுவாக ஒரு அரசு நீ போடாமல் முதல்ல யார் போகணும்,
எதிர்கட்சியை சோ கேட்டவங்க நீ ஓடுறீங்க, சரி சார் பாருங்க. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சார், வெல்கம் பாய். மனோகர் கண்டிப்பாக ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். அந்த தொகுதிக்கு நல்ல ஏரியா, நல்ல இது, நல்ல திருப்தி ஆகும், நல்ல இதாக பிரச்சனை, நல்லா ஜெயிப்பார், கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக ஜெயிக்கிறாரு, தோற்கிறாரு. நம்புறாங்க அரசியல் பார்த்தீங்கன்னா, மக்கள் வீடு தேடி வந்து ஏற்படுத்த ஓட்டுக்கு மட்டும் வீடு தேடி வராங்க. ஓட்டு வாங்கினது அந்த தொகுதி, தொகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் அவர் கவனிக்கப்படுறாரு. எந்த அரசியல்வாதி மக்களை கவனிக்கிறாருன்னா, யாரோ வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க யாரும் கிடைக்கா, சினிமாவில் மட்டும்தான் சினிமாக்காரங்க வரவேற்கிறாங்க, அரசியலில் ஒழுங்காக இருக்கா, அரசியல் மக்களை கவனிக்கிறா, ஏன் சினிமாக்காரங்க வராங்க புரியுதா இல்லையா? சினிமாக்காரங்கன்னா எல்லாத்துக்கும் எதிரி. ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாக்காரத்தானே, புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் சினிமாக்காரங்கன்னா, சினிமாக்காரங்களை வச்சுக்கிறேன் நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் சினிமாக்காரங்களை புற சொல்லலாம்? யார் வந்தாலும் வராட்டி மக்களை கவனிக்கும். அவர் வர்றதுனால சினிமா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் விடுதலை கிடையாது, அரசு அரசியல்வாதிகள் மட்டும் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு பெருமையும் கிடையாது. இப்படிதான், அதனால் யார் வேணாலும் வரலாம். நாளைக்கு நான் கூட நிற்கிறேன், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கண்டிப்பாக எப்போ வேணாலும் வரலாம். இவங்க சொல்லி சினிமா மறக்கிறாங்க, ஏன் சினிமாக்காரங்க வரக்கூடாது? சினிமாக்காரன் மட்டும் ஒற்றுமில்லாமல் இருக்காங்க, அரசியல்வாதிகள் மட்டும் ஒற்றுமக்காரங்களாக இருக்காங்களா? ஏன் சினிமாக்காரங்க ஒற்றுமில்லை? இப்போ பாருங்கள், சேரன் ஒன்று சொல்கிறார், அந்நீரும் ஒன்று சொல்கிறார், சினிமாக்காரங்க ஒற்றுமில்லாதனால சினிமா அசிங்கமாக கொடுக்குறாங்க. அரசியல்வாதிகள் எப்படி எவ்வளோ பேர் அக்கிரம அநியாயம் பண்ணிட்டு ஒற்றுமையாக இருக்காங்க, ஏன் சினிமாக்காரங்க இல்லை? சினிமாக்காரங்களும் இந்த கிராமத்தில் திட்டம் இல்லை, சினிமாக்காரங்க ஒற்றுமையாக இருந்தால் நாட்டவே ஆகலாம். இது என்னோட. அதான் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. ஒருத்தர் வந்து விஷால் சார் வரணும் அப்படின்றாங்க, ஒரு சிலர் வர வேண்டாம், விஷால் வந்து அனுபவம் பத்தலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. பட் என்னென்னா, வர 21ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது, 24ஆம் தேதி ரிசல்ட்டை சொல்கிறாங்க. அதுவரை நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். பட் என்னோடய ஃபீலிங் என்னென்னா, முதல்ல இந்த எலெக்ஷன் நடக்குமான்றதே என்னோடய ஒரு ஃபீலிங் தான். சரி பார்க்கலாம். எனிவே அண்டு முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சினிமா செய்திகளை நெட் டிவி ஃபார் கூட பார்த்து தெரிஞ்சுங்க. டாடா, பை பை. ஐயோ, வென் குட் வி எக்ஸ்பெக்ட் யூ? ஐயோ, கேள்வி புரிஞ்சாதான் இங்கிலீஷ்லயாவது பதில் அனுப்ப முடியும். இங்க கேள்வியை இங்கிலீஷ்ல தான் கேட்டிருக்காங்களே, என்னன்னா வந்தது எப்பா கடவுளே, எப்படியாவது இந்த கேள்வி மட்டும் நான் இங்கிலீஷ்ல பதில் அனுப்பிச்சுட்டு இல்ல பாஸ் ஆகி எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா உனக்கு கடை வெட்டி விருந்து வைக்கிறப்பா, காப்பாத்துப்பா என்ன ப்ளீஸ்பா. உனக்கு இங்கிலீஷ் தெரியலாம், எது கடவுளை கூப்பிடுறேன்? ஆண்ட்ராய்ட் போன்ல முதல்ல யூடிக்ஷனரி ஆப் டவுன்லோட் பண்ணு. யூடிக்ஷனரி அதில் ஒரு அம்சத்தை அப்படியே திங்க் பேஸ் பண்ணுறேன். எக்ஸ்பெக்டிவ் எப்போது நாங்கள் உன்னை எதிர்பார்க்க முடியும். வெரி குட். இப்போ இந்த கேள்விக்கு உன்னோட தமிழ் பதில் என்னவோ அதை டைப் பண்ணு. பண்ணிட்டேன்.